பாவாடை தாவணியே பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயோ, இந்த புடவை உடம்புக்கு நிறத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு கச்சிதமா இருக்கு தெரியுமா? இந்த புடவையில் இருக்கிற ஜருகிய விட ஓ முகம் என்னமா ஜொலிக்குது தெரியுமா? பாராட்டா, உன் சேலை எங்க இருக்கு, அது எப்படி சுத்திட்டு பாரு. உனக்கு எம்மட்டு குழப்பம் இருந்தா என் சேலை இவனுக்கு கட்டி அழுக பாப்ப. அன்னைக்கு அவகிட்ட பதனி குடிக்கும் போது நினைச்சையா? ஏண்டி பதனில என்னடி மருந்து வச்ச? கண்ணு குடிச்சாதான் என் கிருது இருக்கும். அவன் பதனி குடிச்சு விட்டு இப்படி கிறுக்கு பிடிச்சிட்டு அலையிறிய. அடியே, இந்த புடவை அவுக்கலைனா இப்பவே அவன் புடவை அவுத்தாகணும். இல்ல, வேட்டி உருவிட்டு ரோட்டி வேட்டி அவுத்த ரொம்ப அசிங்கமா இருக்கு. நானே புடவை அவுத்துறேன். ஐயா பானைக்காரர, இது என்ன வில? இந்த பானை என்ன வில? இந்த பானை என்ன வில? ஒண்ணு கூட சரியில்லை. ஏய், என்ன வந்தேன், ஒவ்வொரு பானையா எடுத்து டொக்கு டொக்குன்னு தட்டி கலைச்சு வச்சுட்டு போறியே? ஒப்பனா வந்து அடிக்க வைப்பான், எல்லா பானையும் ஒழுங்கு மாதிரி அடிக்க வச்சு போறான். ஒழிச்சுக்காதீங்கண்ணே, கவலி கடைக்கு போறான், ரகரகமா துணி எடுத்து போறானுங்க. மனசுக்கு பிடிச்சது கிடைக்கலன்னா திருப்பி அடிக்க கொடுத்துட்டா வரா? ஓஹோ, நீங்க அந்த ரேஞ்சுக்கு போறீங்களா? அப்ப ஜவுளி கடைக்கே போக வேண்டியதானே. இங்க என்ன வந்து என் உயிர் எடுக்கிறீங்க? பானை வாங்கலான்னு வந்தேன், நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. இந்த மண் பானையோட பெருமை தெரியுமா உனக்கு? களிமண் பானையில போய் என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமையா? மாமியார் உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொன் கட்டிடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுபாடு கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா. அந்த காலத்துல மஞ்சட்டியில சோறாக்கி, மஞ்சட்டியில குழம்பு வச்சு, மஞ்சட்டியில தண்ணி குடிச்சு வந்தாண்டா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவன், சீக்கிரமா சீக்கிரம் வந்து செத்து போயிடறான். இங்க பாரு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தங்க பசுமா சாப்பிட்டாலும் சரி, தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி, அவன் செத்த அன்னைக்கு சுடுகாட்டுல கொள்ளி கூட தங்கத்துல யாரா உடைக்கிறீங்க? இல்ல வெள்ளி உடைக்கிறீங்களா? இந்த மண்கட்டியில தான் உடைக்கிறீங்க. அட அறிவு கட்ட நாயே, இங்க பார், குண்டா வலுவலன்னு இருக்கு. இதுதான் குஷ்பு பானை. இதுல நீ தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 24 மணி நேரம் ஐஸ் போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இங்க பாத்தியா, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பானை. இதுல நீ தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டம்ளரை உள்ள போட்டீங்கன்னா ஜம்ப் பண்ணி தண்ணியோட வாய்க்கு வரும். அதான் நான் மூடி வச்சிருக்கேன். இவ்வளவு ரகரகமான பானைகளை நான் செஞ்சு வச்சிருக்கேன், நீ எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்றேன். இந்த பார், இங்க மட்டும் இல்ல, சட்டி பானை செய்யற எந்த இடத்துல ஒண்ணு பார்த்தாலும் மண்ணு மிதிக்கிற மாதிரி மிச்சம் வரா. என்னங்க, பதினி ரெண்டு பானை கொடுங்க. பானையில 15 தான் இறக்கணுமா? கல் இறக்கணும் ஆகாதா? உனக்கு தெரியாத ஆளா இருக்கிறியே, கல் இறக்கி விப்பிரு. இந்த பாருங்க, எனக்கு 17 தான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தப்பான காரியங்களா நான் செய்ய மாட்டேன். 6 அடி உயரம், 48 இன்ச் பாடி, கால் தூணு மாதிரி, கை உலக மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உடம்பு எனக்கு இருந்து மரம் மேல தெரிஞ்சிருந்தா மரத்துல 15 இறக்க மாட்டேன். கல்ல இறக்கி குடிச்சிட்டு அதே போதில ஜிம்முன்னு ஊருக்குள்ள போய் ராஜாங்க செய்யற தப்பு எல்லாம் தட்டி கேப்ப. அப்படி எவனாவது எழுத்து என்கிட்ட வந்தா அத்தனை பயிரும் பந்து அடிக்கலாம், பந்து அடிக்கலாம், பந்து. நான் மட்டும் பேசிட்டு நீ பேசாம நிக்கிற, ஒருவேளை ராஜா கிட்ட வேண்டியாளா அண்ணா? நான் அந்த மாதிரி எதுவும் பேசணும் அண்ணா? அங்க போய் சொல்லிடாதீங்கண்ணா, என்ன பின்னு வரேன்னா பின்னு. அண்ணா, இதுல எது வேணாலும் நீங்க எடுத்து போகணும். என்ன விலைன்னு சொல்லுங்க. காசா தான் முக்கிய, மனசு தான் முக்கிய. அண்ணா, நீங்க எடுத்துட்டு போகணும், அதை எடுத்துட்டு கூட்டிட்டு போகணும், போகணும். ஏண்டா வண்டு சாணி விட்டுற மாதிரி விட்டிட்டு இருக்க? இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு கணக்கு ஆச்சு பாருங்க. ஓ, விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா? 25 ரூபா ஆச்சு. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 25 பைசா. அடிச்சனா 25 பைசா வச்சுட்டு 25 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண வந்திருக்க. மாவன, இன்னைக்கு ஏதாவது நீ வாங்கல உன மிதிச்சு போடுவேன். அப்ப ஒரு கிளியன் கேட்டு போடுறானாயே.
எடுறாத ஓடி போயிரு. அண்ணே என்னடா ஏதாவது பொருள் வாங்கினா அதுக்கு இலவச இனிப்பா ஒரு உண்டு தருவீங்களா? இலவச இனிப்பா? இருபத்தஞ்சு பைசாவுக்கு ஒரு கிளியாஞ்சட்டி வாங்கிட்டு ஒன்னாயிரம் ரூபாய் உண்டியில நீ இனாமா கேக்குறியா? அப்படியே சைல போயிரு. தங்கா தங்கா அடி என் தங்கா பத்திரமாக்கு தங்கா என்னடி இது? நான் நெருங்கி நெருங்கி வர்றேன், நீ ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருக்க. நீங்க நெருங்கி நெருங்கி வரத பார்த்தா எங்க என்ன தொட்டுறீங்களோன்னு பயமா இருக்கு. இங்க பாரு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டின புருஷன் நான் உன தொடக்கூடாதா? அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருதா அதனாலதான். நிறுவமா இப்படி வாரம் பூரா விரதம் வருது, எங்களை பட்டி போட்டே கொல்லுங்கடி. பொம்பளைக்கு இப்படி விரதம் இருந்தா ஆம்பளைக்கு விரதத்தை முடிக்க வெளியே போனா சண்டை. இன்னைக்கு நான் விரதத்தை முடிச்சே தீர்வேன். அது லட்சம் செலவானாலும் ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழைக்கு பொம்பளை அவசியம். அடி பவுனு ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழைக்கு பொம்பளை அவசியம். குண்டுமல்லி மணப்பாறை முறுக்கு அதை எடுத்து நீ நொறுக்கி தூத்துக்குடி சாத்துக்குடி அதை நீ நல்லா பாத்துக்கடி. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. துன்பத்தில் தானே பவுனி இன்பத்தை காண முடியும். நீயோ மொட்டு விரியாத முல்லை மலர், நானோ ஒரு கட்டிடம் காளை. உன் நெத்தி இருக்கே அது ஞாயர், உன் கண்கள் அது திங்கள், உன் வாய் இருக்கே வாய் வாயாது என்னது செவ்வாய், உன் கண்ணம் புதன், உன் காது வியாழன், உன் உடம்போ ஒரு வெள்ளி, அதில் ஒட்டி இருக்கே துணி அது ஒரு பெரிய சரி. புரியறி இப்ப சொல்லு, சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊர்லயே சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய பொண்ணு நீ ஒருத்திதான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது தப்பா? தப்புதான். என்ன சொல்ற, நீங்க வாங்கிட்டு வந்தது தப்பு இல்லைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மங்களகரமான நாள் தானே. அது இல்லைங்க, மனசுக்கு பிடிச்ச ஒரு கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும்னு யோசிச்சு சொன்னாரு. அதனால இன்னைக்கு விரதம். போங்கடி நீங்களும் உங்க விரதம். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி விரதம், இங்க வந்தா இவன விரதமா? ஒரு ஆம்பளை நூறு இரநூறு கடை வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு வரக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். ஆம்பளை கரிமிச்சம் பண்ணி விடாது ஐயா. இப்ப நான் விரதம் முடிக்க எங்கடி போவேன்? யாரு கிடைப்பாங்க? போங்கடி. ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழைக்கு பொம்பளை. இப்ப அவசியம் இல்ல. என்னது அவசியம் இல்லையா? விரதம் முடிஞ்சு நாளைக்கு வருவேன்ல, அப்ப பாத்துக்கு போறேன்.